ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பேசலாமா? எஸ், நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் ஒன் டே இன்டர்நேஷ்னல் மூணு மேட்ச் சீரீஸ் நடக்குது கராச்சியில். ஃபர்ஸ்ட் ஒன் டே வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க 6 விக்கெட்டில். இது செகண்ட் ஒன் டே பற்றி பேச போகிறேன். ஏன் திடீர்னு அதை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம சிஎஸ்கே பிளேயர் கான்வே 100 அடிச்சிட்டார். ஸோ அதனால் அங்கே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் அப்பப்போ பார்க்கணும் இல்லையா, அப்டேட் பண்ணுறேன்னு. கராச்சி நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் மூணு ஒன் டே. இது மாதிரி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க போன மாதம், அது ரெண்டுமே ட்ரா ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் டேயில் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டான பிச், அது பிச் வாஸ் வெரி பேட் நேஷனல் ஸ்டேடியம் கராச்சியில். ஆனால் டாக்டிக்கல் பிளண்டர் பாகிஸ்தான் பாபர் ஆசம் பண்ணிட்டார். ஏன்னா அங்கே ஃபுல்லாக 4 ஃபாஸ்ட் பாலர் எடுத்துட்டாரு. நியூசிலாந்து ரெட் த பிச் வெரி வெல். நியூசிலாந்து கேன் வில்லியம்ஸ் இஸ் கிங். இதுலலாம் மூணு ஸ்பின்னர் விளாட வச்சாங்க. வெரி ரேர்லி யூல் சி மூணு ஸ்பின்னர் ஃபார் நியூசிலாந்து. ஏன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாண்டெலாம் மூணு ஸ்பின்னர்லாம் விளையாட வைக்க மாட்டாங்க. பட் நேற்று அந்த பிச்சை பார்த்துட்டே நியூசிலாந்து மூணு ஸ்பின்னர், மிச்சல் சாட்னர் சிஎஸ்கே பிளேயர், அப்புறம் இஷோதி அண்ட் பிரேஸ்வல். பிரேஸ்வல் வந்து ஆஃப் ஸ்பின்னர், இஷோதி லெக் ஸ்பின்னர், இவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாட்னர், மூணு பேர் விளையாண்டாங்க. எல்லாத்தோட டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டார் கேன் வில்லியம்ஸன்னு. ஃபஸ்ட்டு பால்லே அவ் அவுட் ஆகிட்டார் ஃபின் ஆலன். 2 for 1 ஆயிடுச்சு ஓப்பனிங். அதுக்கப்புறம் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 182. டிஃபிகல்ட் பிச்சில் டெவன் கான்வே, அதனால தான் இந்த வீடியோ அவ்வளோ ஈஸியில் அந்த பிச்சில் நேற்று விளாண்ட பிச்சில். ஏன்னா 100 ப்ரிப்பேர்ட் அந்த பிச்சு. 101 of 92 பால்ஸுங்க, வேர் எவ்ரிபடி ஃபெயில்டு. அவரும் கேன் வில்லியம்சன், கேன் வில்லியம்சன் எந்த பிச்சு கிளாஸ் பிச்சு இருந்தால் கூட அளவு விளையாடுவார் அவர். அவரு கணக்குகளை சேர்க்கணும் வாங்கினா அவர் பாபர் ஆசம்லாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கேன் வில்லியம்சனும் 85 அடித்தார் 100 பாலில். பட் கான்வே ஸ்டூட் அவுட் 13 for 1 6. வெரி டிஃபிகல்ட் பிச்சு. ஸ்பின்னர்ஸை விளையாடுறது அவுட்டோ, ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டில் போகிறது, கவர் டிரைவ் பஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கவர் விளையாடுறது, பேடல் ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு எல்லாமே எல்லா ஷாட்டும் விளையாடுறாரு. இந்த பிச்சில் வந்து இவ்வளோ குயிக்காக 82 பால்ஸ் 10 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 92 பால்ஸில் சாரி, நசீம் ஷா 3 விக்கெட் எடுத்துகிறாங்க, அவங்க ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். முகமது நசாம் அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். நான் சொன்னேன் இந்த பிச்சு வில் ஹெல்ப் ஸ்பின்னர்னு. முகமது நவாஸ் 4 விக்கெட் எடுத்தார் அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு. அவங்க ஒரு 2 ஸ்பின்னர் கொண்டு போனாங்க, விளையாண்டாங்க. ஒரு ஸ்பின்னர் முகமது நவாஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர். இன்னொரு உசாமா மீர், அவர் டெபு ஃபஸ்ட் மேட்ச். இது ஃபஸ்ட் மேட்ச் 2 பிச்சில் கொண்டு வந்து போட்டாங்க. அவர் லெக் ஸ்பின்னர் வர, அவருக்கு வந்து அவ்வளோ விக்கெட் கிடைக்கல. ஏன்னா 182 பார்ட்னர்ஷிப்பு செகண்ட் விக்கெட்டு, 85. அதுக்கப்புறம் திருப்பி லைனாக விக்கெட் விழுந்தது. முகமது நவாஸ் அவுட் பண்ண திருப்பி மிச்சல் சாண்ட் வந்து காப்பாற்றினார். சிஎஸ்கே பிளேயர் அவர் நம்பர் 8 வந்தார். அவர் ஒரு 37 அடித்தார் 40 பாலில், 1 for 1 6. ஸோ 261 இஸ் அ வெரி ரெஸ்பெக்டபிள் ஸ்கோரு. ஏன்னா அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கான்வே ஷோட் இஸ் கிளாஸ் அண்ட் நல்லது. இது மாதிரி நிறைய கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம். ஐபிஎல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பிரமாதமான ஃபார்மில் வருவார், ஏஷியன் கண்டிஷனில் விளையாடுற, அதான் ரொம்ப முக்கியம். இது நியூசிலாண்டில் அடிக்கிறது சகஜம் இருக்குது, ஏன்னா ஹோம் பிச்சு, ஹோம் கண்டிஷன், பிச் ஆகட்டும், அவுட் ஃபீல்ட் ஆகட்டும், க்ரௌட் அண்ட் ஆல். பாகிஸ்தானில் ஏஷியன் சப்கான்டினென்ட் பிச்சில் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறது, யூனோ தட் ஷோஸ் தட் இஸ் ஹங்க்ரி ஃபார் ரன்ஸ். ஏனோ தானோ விளையாடாமல் நம்ம சான்ஸ் கிடச்சிக்கிறது, வி ஹவ் டு ப்ரூவ். மார்ட்டின் கப்டிலுக்கு அப்புறம் அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு ஓப்பனிங்கில். டெவன் கான்வே ரியலி பிளேட் வெல் அண்ட் சேஸ் பண்ணும்போது பாகிஸ்தான் 182 தான் எடுக்க முடிஞ்சது. 69 தோத்துட்டாங்க, 53 ஓவரில் ஆல் அவுட்டு. அதுலேயும் சாட்னர் தான் 10 ஓவர் போட்டார், 34 ரன். ரிஸ்வான் இருக்கார்லேயே வெரி குட் பிளேயர், அவர் போல்டு பண்ணார், பால் உள்ளே வந்துச்சு, ஃபண்டாஸ்டிக் பால். பிச் ஆல்சோ ஹெல்ப் அண்ட் லைனிலேருந்து கரெக்டாக இருந்தது சாட்னர். 34 ரன் தான் கொடுத்தாரு. மூணு ஸ்பின்னருமே நல்லா போட்டாங்க. இஷோதி 2 விக்கெட் எடுத்தார் லெக் ஸ்பின்னர். டிம் சவுதி அவர் 2 விக்கெட் எடுத்தார் ஃபாஸ்ட் போலரு. பாபர் ஆசம் ஒரு ரெண்டில் நின்றுட்டு இருந்தார், 79 அடித்தார். 79 தான் அவரால் அடிக்க முடிஞ்சுது. பட் பாபர் விராட் கோலி கிட்டலாம் கம்பேரே பண்ண முடியாது. இப்போல்லாம் பாபர் வர வர கேப்டன் ஆனதுலேருந்து என்ன நடக்குதுன்னு எங்கே தெரில. முன்ன மாதிரி மேட்ச் வின்னிங் சீனிங்ஸ்லாம் இல்லை, விளையாடுறாரு 79, அதெல்லாம் நாட் யூஸ். இப்போ விராட் கோலி பார்த்தீங்கன்னா 45 ஒன் டே 100, 36 ஒன் டே 100 வின்னிங் காஸ்ட். இஃப் யுவர் ஸ்கோர் இஸ் நாட் வின்னிங் தி டீம், வாட் இஸ் அ பாயிண்ட்? அவன் கோலி கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ பாபர் ஆசம் கோலிலாம் வேறு லீகு. பாபர் ஆசம் ஓகே இஸ் அ குட் பிளேயர், பட் கொஞ்சம் செலெக்ஷன் ப்ராப்ளம். மூணு இதுலேயும் அவர் தான் கேப்டன். டெஸ்ட்டு, ஒன் டே, T20, அவங்க கராச்சி கிங்ஸுக்கு வர அவர் கேப்டன் நினைக்கிறது. ஒரு PSL போட்டு குழம்பி வச்சுருக்காங்களா, அவரால் கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டில் இஸ் அ வல்னரபிள் அகேன் ஸ்பின். அவர் வந்து ஸ்பின்னரில் வந்து அவ்வளோ வீக், ஃபாஸ்ட் பால் விளையாடுற அளவுக்கு ஸ்பின்னர் அவரால் விளையாட முடியல. அவர் இது முதல்ல இப்போ சொன்னாலையா, கான்வேட ரிவர்ஸ் ஸ்வீப்பு, பேடல் ஸ்வீப்பு இதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். ட்ரெடிஷ்னல் ஷார்ட்ஸ் தான் விளையாடுறாரு. அது டெஸ்ட் மேட்ச் வேணால் ஓகே, ஒன் டேக்கு சரியில்லை அண்ட் மேபி ஒன்னரை கொஞ்ச நாளில் கேப்டன்ஷி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் விராட் கோலி மாதிரி. அது அவங்க பிரச்சனை, பார்ப்போம். சொல்கிறேன் இந்த மாதிரி கிளாஸ் பிளேயர் டேலண்ட் வீண் ஆகுதுன்னு. ரெண்டு ஸ்பின்னரு முகமது நவாஸ், 4 விக்கெட் எடுத்தார் அவங்களுக்கு. 2 ஃபாஸ்ட் பால், ஹாரிஸ் ரோஃப் 4 ஃபாஸ்ட் பாலர் விளையாட வச்சாங்க இந்த பிச்சில் பாகிஸ்தான். ஏன்னா ஃபாஸ்ட் பாலர் இருக்கான் என்ன யூஸ். முகமது வசீம் ஜூனியர் வெரி குயிக்காக போட்டார், விக்கெட் கிடைக்கல. ஹாரிஸ் ரோவுக்கு விக்கெட் கிடைக்கல. நசீம் ஷாக்கு மட்டும் விக்கெட் கிடச்சிது 3 விக்கெட், அதுவும் அடிக்க போய் அவுட் ஆனாங்க கிடச்சியில். மொத்தத்தில் தே குடன் ரீட் த பிச். கேன் வில்லியம்ஸ் சூப்பராக ரீட் பண்ணார் பிச்சை அண்ட் தே வன் த மேட்ச் கம்ஃபர்டபிள், 79 ரன்ல. நாளைக்கு 3வது ஒன் டே.
அது பார்ப்போம் அது என்ன ஆகுது. ஜஸ்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் பேச இவ்வளோ இவங்க இப்போ திருப்பி பக்கர் ஜமானி மாமு லக்கலக்குன்னு வந்திருக்காங்க. 2017 விளாண்டு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சப்போ ஒரு அண்ணன் அடிச்சார் பக்கர் ஜமான், எனக்கு ஞாபகம் வருது இந்தியாவுக்கு எதிராக நினைக்கிறேன். இமாமுல் லக் இன்சாம் அலோக்கான அண்ணன் பையன் அவர், அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டாங்க. ஹாரிஸ் ஆயில் அவரெல்லாம் டெஸ்ட்லிக்கே டெஸ்ட் 10 நாள் டெஸ்ட் மேட்ச்சுக்கெல்லாம் அவர் வெரி குட், அவ்வளோ ஸ்லோ விளாட்றோம் அவரு திரும்பி உடனே கொண்டு வந்தாங்க. அவங்க ஹெட்டேக் நான் சொல்கிறேன், செலெக்ஷன் ஹெட்டேக் பாருங்கள் அங்கே செலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. வேற இங்கே பிருத்விஷா 100 அடிச்சிருக்காரு, ராணே 100 அடிக்கிறார், ரஞ்சித் ரவில இடம் இல்லை நம்ம இந்தியன் டீமில் விளாட்றதுக்கு. ஜெகதீஷன் 5 செஞ்சுரி அடிச்சுட்டே போகிறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி குட் ஸ்ட்ராங். விஜயசங்கர் 2 செஞ்சுரி வச்சிட்டார் இப்போ ரஞ்சித் ட்ராஃபியில் கண்டினியூஸாக. பாபேந்திர ஜித் அடித்தார். ஸோ இட் கோஸ் ஆன். ஸோ இதை கான்வே பற்றி கொஞ்சம் சொல்லலாம் தான் இந்த வீடியோ. நேஷனல் ஸ்டேடியம் கராச்சியில் நடக்குது, 3வது ஒன் டே, அது பற்றி அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.